அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? டயட்லாம் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அக்கா நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். இந்த ஒரு உற்சாகத்தோடய நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம டயட் ஃபாலோ பண்ணி நம்மளால் எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு வந்து நமக்கு இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் தான் மெயினாக நமக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா? அதனால் ஒரு 2 மந்த்துக்காவது நம்ம கரெக்டாக டயட்டு சீட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடுறோம், ஓகேங்களா? அப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க சார், சிஸ்டர் வந்து அக்கா உங்களுடைய வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் வந்து 65 இருக்கேன், ஓகேங்களா? எனக்கும் வந்து இந்த பொங்கல் அதுக்கப்புறம் நிறையா ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகிட்டேன். என்னோடய உடம்பு அப்படி தான், எனக்கு வந்து வாக்கிங் போகாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி நம்ம அந்த ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்டாலே எனக்கு வந்து வெயிட் வந்து நல்லாவே கடகடன்ட்டு ஏறிடும். அது பரவாயில்ல, நம்ம ஃபங்க்ஷன்லாம் நல்லா அட்டன் பண்ணலாம். உடனே வந்து நம்ம அந்த ஏறனை ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட்டை நம்ம வந்து ஒரு 1 மந்த்தில் கூட நம்ம நல்லா ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணோம்னா சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? என்னோடய உடம்பு இந்த மாதிரி தான். நிறைய பேருக்கு வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் அவங்க வந்து ஸ்லிம்மாக இருப்பாங்க, அந்த மாதிரி உடம்பு எனக்கு கிடையாது. கொஞ்சம் வந்து எனக்கு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வெயிட் வந்து அப்படி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அது பரவாயில்ல, நமக்கு தான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு தெரியும் இல்லைங்களா? அதனால் நம்ம சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஓட்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓட்ஸ் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அதையே வந்து குறைச்சி நீங்கள் சாப்பிடுங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம எடுத்த உடனே வந்து நீங்கள் வந்து பால் கட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரைஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு வந்து டயட் இருந்து பழகிடுச்சு, நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி முடியாது, ஏன்னா ஓவராக வந்து தலைவலி வரும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் எடுத்த எடுப்பிலே வந்து நம்ம ஸ்ட்ரிக்டான டயட்டுக்கு போக தேவையில்லை. உங்களால் வந்து வீட்டில் என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை வந்து குறைச்சி சாப்பிடுங்க. அதாவது 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுங்க, நிறைய காய்கறிகள், ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன கப்பில் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க. அதாவது வெயிட் லாஸ்க்கு உதவுற மாதிரி அன்னாச்சி பழம், தர்பூசணி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மாதுளம் பழம், கொய்யா பழம், இந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து என்ன சாப்பிட்றேன்ட்டு வீடியோவில் காமிக்கிறதே நீங்கள் வந்து இந்த வீக் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து நீங்கள் குறைச்சி சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து, இப்போ நான் இந்த வீக்கில் என்னென்னலாம் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு வீடியோஸ் வருதோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து இந்த 1 வீக்கில் வந்து நீங்கள் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு உடம்பு பழக்கமாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் என்ன சாப்பிட்றனோ அதை வந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் குறைச்சி நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு அந்த மயக்கம், அந்த தலைவலி இதெல்லாம் வந்து வராது, உடம்பு வந்து நமக்கு வந்து பழகிடும் இல்லைங்களா? அதனால தான். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து லோ கலோரி டயட் சார்ட்டு, அதுக்கப்புறம் பேலியோவில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு டயட் சார்ட்டும் நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணாலே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்க ஃபுட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா வந்து பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொப்பை குறையிறதுக்கு என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க, தொப்பை குறையிறதுக்கு எக்ஸசைஸ்லாம் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே பிளாங்க் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேரி பிஸ்கெட்டு தண்ணியில் டிப் பண்ணி சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்டு இருக்கிற, சுகர் இருக்கிறது எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. வெல்லம் சேர்த்ததும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. வெல்லமும் நமக்கு அதுவும் ஒரு இனிப்பு தான், அதுவும் நமக்கு வெயிட் போடும். இல்லை தேன் சேர்த்துக்கலாமானாலும் அதுவும் சேர்த்துக்கூடாது, ஏன்னா அதுவும் ஒரு வகையில் இனிப்பு தான். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்காமல் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும், ஸ்லோவாகும், ஓகேங்களா? அதனால் இனிப்பை வந்து கண்டிப்பாக கட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுவே வந்து உங்களுக்கு இனிப்பாக தான் இருக்கும். மணி வந்து பார்த்திங்கன்னா 8 ஆயிடுச்சு. 7 மணிக்கு நடக்காதுன்னா 8 மணி, 1 ஹவர் நடந்து முடிச்சிருக்கேன். ரொம்ப வெயில் வந்துருச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து இல்லை, 1 ஹவரே நடக்கலை, 50 மினிட்ஸ் தான் நடந்திருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 4,323 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கேன். சரி, ஈவினிங் வந்து மீதியை வந்து சேர்த்து நடந்துக்கலாம் அப்படின்ட்டு. வெயில் ரொம்ப வந்ததுனால இதுக்கு மேலே நடக்க முடியல. சரி, கீழே போயிட்டு டீடாக்ஸ் வாட்டர் தான் குடிக்க போகிறேன்.
வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து பிளாங்க் தான் பண்ண போகிறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பிளாங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகின பிறகு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நமக்கு வந்து தொப்பை, அதுக்கப்புறம் தொடை, பட்டி ஏரியா இதெல்லாம் வந்து நல்லா குறையும். இப்போ வந்து நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ தனியாக வேணுனாலும் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். அதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதாவது கண்டிப்பாக வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களால் முடியுது, உங்கள் உடம்பு வந்து இதெல்லாம் பண்ண ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் டயட்டே ஃபாலோ பண்ணுங்கள். டயட்டு தான் வந்து 80% டயட் தான் உங்களுக்கு, 80% டயட் தான், 20% தான் இந்த எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் வெயிட் லாஸை வந்து ஸ்பீடாக்கிவிடும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நமக்கு பழக்கம் ஆக ஆக நம்மளாலே வந்து நல்லா பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸும் வந்து உங்களுக்கு நல்லா தொடலாம் குறையும். டீடாக்ஸ் வாட்டரை குடிக்கும்போது பொறுமையாக உக்காந்து லேசாக சூடு பண்ணிக்கோங்க. நைட்டே ரெடி பண்ணி வச்சுறேன். சூடு பண்ணிவிட்டு பொறுமையாக உக்காந்து குடிங்க. ஓகேங்களா? குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கணும். பொறுமையாக உக்காந்து தான் குடிக்கணும். இதில் வந்து ஸ்வீட்டுக்காக எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நான் அதை போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். டீடாக்ஸ் வாட்டர் வந்து ஒரு 8 மணி குடிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1 hour கழித்து மணி வந்து இப்போ 9 ஆகுது, 9:00 ஆகுது. இப்போ தான் வந்து நான் வந்து 2 கொய்யாக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் இதை தான் கட் பண்ணி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த சமையல் தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு 3 ஆனியன், அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருப்போம். இப்போ வந்து மண் சட்டி வச்சு நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். ரீஃபண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சோடனே வடகம் போட்டு தாளிச்சிட்டேன். தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, பூண்டு அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ குழம்பு பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து அந்த கரண்டியால் 3 கரண்டி சேர்த்துக்கிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு அப்புறமா புளி வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பேலியோ டயட்னா நீங்கள் வந்து புளி வந்து கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இல்லைங்களா. அப்போ வந்து நீங்கள் வந்து மாங்காவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், மீன் குழம்பு, புளி இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனாலலாம் ஒன்றும் ஆகாது, வெயிட் லாஸ்லாம் நல்லாவே நடக்கும். இது கூடவே நான் வந்து கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மாங்காவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா குழம்புலாம் ரெடியான பிறகு மீன் சேர்த்துப்பேன். இப்போ வந்து ரசம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து தக்காளி கரைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய், புதினா, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ரசப்பொடி தனியாக நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே பூண்டு நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன். பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் இது பண்ணுவோம். இது காஞ்சம் பார்த்திங்களா, இது வந்து கொடம்புளி, இது பேர். இதை தான், இந்த புளியை தான் நான் வந்து ரசத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அதுலேயும் மீனும் ஆட் பண்ணிட்டேன். குடம்புலி வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு கடையிலே வந்து கிடைக்கும், மளிகை கடையிலே வந்து உங்களுக்கு குடம்புலின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கிட்டு நல்லா ஒரு நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி ஒரு சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரசத்தில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. உங்களுக்கு அந்த குடம்புலியில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குடம்புலி வந்து உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடு வந்து மீன் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சேர்த்துக்கிறேன். அந்த சைடு வந்து சாதம் தான் இப்போ வந்து வடிக்கிறதுக்காக. நிறைய தண்ணி வச்சு வடிச்சுக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சேர்த்துக்கலாம், சாமை, வரகு அந்த மாதிரி மில்லட்ஸ் ரைஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாமை வரகுலாம் வந்து வடிக்க வேண்டாமா, குக்கரில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து அந்த சாமை வந்து குட்டி
குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இது வரைக்கும் நான் அதை வடித்ததே கிடையாது. குக்கரில் தான் வைப்பேன் நான். நம்ம கொஞ்சமாக தானே ரைஸ் எடுத்துக்க போகிறோம், அதனால் அது ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு அதை நான் வந்து வடித்ததில்லை. இப்போ வந்து ரைஸு வந்து நல்லா வெந்துடுச்சு, இதையும் நான் வந்து வடித்து விட்டுக்கிறேன். இப்போ ரசப்பொடிக்கு வந்து நான் மிளகு, ஜீரகம், மல்லி சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து வெந்தயம் வந்து அது கூட வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் வந்து நான் ரசத்துக்கு வந்து ஆட் பண்ணிக்குவேன். இது கூட நீங்கள் பெருங்காயம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தாளிப்பெல்லாம் போட மாட்டேன் ரசத்துக்கு, அதுக்கு அப்படியே கொதிக்க வச்சு தான் எடுத்து வச்சுருவேன். அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து தாளிப்பு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் கொஞ்சமாக தான் ரைஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே குழம்புல போட்ட மீன் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அது கூடவே மாங்காய் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, வறுத்த மீன் வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன், ரசம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த கொடம்புளி ரசம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வந்து கருப்பாக தான் இருக்கும் இந்த ரசம் கலர் வந்து. நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. உங்களுக்கு என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் வந்து ரசம் வந்து கருப்பாக இருக்கும், அதனால் நிறைய பேருக்கு பிடிக்காது அது. அதுக்கப்புறமா வந்து மதியானம் நம்ம எப்படி பார்க்குற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நடக்கிறதுக்கு வந்துட்டேன். அதாவது 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு வந்து ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லோ கலோரி டயட்டு டே 3 வந்து நான் வந்து அதாவது நம்ம ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுற ஆப் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ போய் லோ கலோரி டயட் டே 3 வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, லோ கலோரி டயட் டே 3 கெஜலக்ஷ்மி பையனையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இல்லை நான் வந்து பிளேலிஸ்ட்டில் நான் தனியாக வந்து லோ கலோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நீங்கள் டே 3 போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் அதில் சொல்லியிருப்பேன். இல்லைனாலும் நான் ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதாவது ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுற ஆப்புன்னாலே உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஆப் காமிக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜி ஸ்டெப் தான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ நடந்தீங்க, எவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் நடந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஒரு வந்து என்ன சொல்கிறது, அது நமக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான், இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம நடந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி தான். மற்ற நாள்லாம் கூட நான் நிறையா நாள் வந்து நான் கையில் மொபைல் வச்சுக்கிட்டே நடக்க மாட்டேன். ஏன்னா அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மொபைல் வச்சுட்டு நடக்கிறேன். கரெக்டாக ஒரு 1 நடப்பேன், ஈவினிங் வந்து ஒரு 1 நடப்பேன். சில சமயம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், வாரத்தில் ஒரு 2-3 எக்ஸசைஸ் பண்ணுவேன், மீதி நாள் வந்து நடப்பேன். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் நடக்கலாம். ஒரு 1 நீங்கள் டைம் வச்சுட்டு நீங்கள் நடந்தாலே போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 அதுக்கப்புறம் அது 1 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். திடீர்னு எடுத்த எடுப்புலேயே நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து கால் வலிக்கும், அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நமக்கு நடக்க முடியாது. ஓகேங்களா, வெளியில் போய் நடக்க முடியும் உங்களுக்கு, நல்லா வெளியிலையும் போக முடியும்னாலும் அந்த மாதிரி நீங்கள் நடக்கலாம். நானும் வந்து வெளியில் போய் நடக்கணும்னு தான் பார்க்குறேன், இன்னும் முடியல எனக்கு. நான் வந்து நானும் இப்படியே எயிட் ஷேப்பில் தான் நடந்துட்டுருக்கேன். இது வந்து நமக்கு சாதாரணமாக நடக்கிறதோட நமக்கு இடுப்பில் இருக்க சதையெல்லாம் நல்லா குறையும் உங்களுக்கு இந்த எயிட் ஷேப் போட்டு நடக்கும்போது. அதனால தான் இதுலேயும் நான் நடந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் இடம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குதுன்ற போது நடங்க. இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு மாடியிலலாம் இடம் இல்லைனாலும் நம்ம வீட்டிலே ஹாலுக்குள்ளே கூட நம்ம நடக்கலாம். ஓகேங்களா, இது கூடவே நீங்கள் வந்து நிறையா தண்ணி குடிங்க. ஒரு 3 தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். மிதமான சூடில் குடிக்க முடியும்னா குடிங்க, இல்லைனா வந்து சாதாரணமாக நீங்கள் குடிக்கிற வாட்டரு 3 குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து நான் நைட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, சவு சவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தோல் சீவிட்டு நல்லா வந்து சீவி வச்சுருக்கேன். கேரட் துருவோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா நைஸாக சீவி வச்சுருக்கேன். இது கூடவே 2 ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், ஜீரகம் வந்து நான் தனியாகவே ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுப்பேன். அதையும் வந்து நான் இது கூட சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கிறேன். இதை தான் வந்து இப்போ நான் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட போகிறேன். அப்புறம் வந்து போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அக்கா வந்து நீங்கள் ஈவினிங் வந்து காமிச்சிங்க, அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஈவினிங் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வள்ளிக்கிழங்கு சாப்பிட்டேன், க்ரீன் டீ குடித்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுதான் அதோடு நான் வந்து அது 7 தான் நான் சாப்பிட்டேன், அதோடு நான் முடிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. இப்போ நான் சாப்பிட போகும்போதும் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மணி வந்து 7 தான் ஆகுது. இப்போ தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து 7:30 கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சுருவேன். வாக்கிங் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நமக்கு வேலை இருக்கும் இல்லைங்களா, தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உடனே சாப்பிட்டு முடிச்சுருவேன். அதாவது நமக்கு வாக்கிங் போயிட்டு வந்த உடனே நல்லா கப்ப கப்பன்ட்டு பசி எடுக்கும் பாருங்களேன், அப்போயே வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுருவேன். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்களும் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பசிக்கும்,
அந்த பசி எடுக்கும்போதே நீங்கள் வந்து நைட்டுக்கு என்ன சாப்பிட்றீங்களோ அதை ரெடி பண்ணி சாப்பிட்ருங்க. நான் வந்து இப்போ ஆம்லெட் தான் போட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் மதியானம் செஞ்ச காய் பொரியல் சாப்பிடுங்க, இல்லை வந்து சிறுதானியங்களில் செஞ்ச தோசை ஏதாவது சாப்பிடுங்க. நான் வந்து ஒரு 10 வகையான தோசை ரெசிபி வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒரு தோசை ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றேன், அன்றைக்கி நான் அதிகமாக வந்து எக்கு தான் ஆம்லெட் போட்டு எடுத்துக்குவேன், இல்லை நான்வெஜ் சாப்பிட்றேன்னா அதுதான் நான் சாப்பிட்டுக்குவேன். நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா இதுக்கு பதில் நீங்கள் பன்னீர் இருக்குன்னா எடுத்துக்கலாம், இல்லை கேழ்வரகு தோசை அந்த மாதிரியும் நீங்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆம்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆம்லெட் கூட காய்கறிகள் வந்து நீர் காய்கறிகள், இதுக்கு பதில் வந்து நீங்கள் சவு சவு சேர்த்துக்கலாம், இல்லைனா இதுக்கு பதில் வந்து நீங்கள் முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து நீங்கள் ஆம்லெட் போட்டுக்கலாம். கேரட்டு சேர்த்துக்கலாம், ஒரு நாளைக்கு பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த காய் இருக்கோ அதை நம்ம சீவி ஆனியனுக்கு பதில் இதை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு காயும் தனியாக பொரியல் பண்ண வேண்டியதில்லை, ஈஸியாக நமக்கு வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ப்ரோட்டீனும் நமக்கு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் கேழ்வரகு சாமை வரகு திணை இந்த மாதிரி தோசை ரெசிபி எடுத்துக்கிறீங்கனாலும் அது கூடயே இந்த மாதிரி நீங்கள் காய்கள் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. நீர் காய்கறிகள் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லா நடக்கும். இப்போ நம்ம வந்து ஆம்லெட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இதுவும் இது கூட வந்து நான் மதியானம் செஞ்ச மீன் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 கப்பு நிறையா ரசம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து நான் இப்போ வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறேன். 7 அதாவது இப்போ நான் செய்யும்போது மணி 7:30 நான் சாப்பிட்டு முடிச்சுடுவேன். இதுக்கப்புறம் நான் தண்ணி தான் குடிச்சுக்குவேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்குதுன்னா தண்ணி நிறையா குடிங்க, க்ரீன் டீ குடிங்க, பிளாக் காஃபி, பிளாக் டீ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கூடவே கரெக்டாக சீட் பண்ணாமல் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.